டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க ஜெயிலர். பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா நம்ம நெல்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த படத்தையாவது நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஏன்னா பீஸ்ட் அப்படின்ற ஒரு படம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெளிவந்திருந்தாலும் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்துடைய ரிசல்ட்டுக்கு அப்புறமா நெல்சன் இந்த படத்தை பண்ணுறதுனால அதில் குறிப்பாக இந்த படம் ட்ராப் ஆக வேண்டியது, இந்த படம் ட்ராப் ஆச்சுன்னா நெல்சன் கெரியரே ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களே வேண்டாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பண்ணுறாங்க. August 10 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு, படத்தோடைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட வெற்றிகரமாக இந்த படத்தோடைய படப்பிடிப்பு முடிச்சிட்டாங்களாமா, ஜெயிலர் படத்தோடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் தரப்பில் இப்போது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம சன் பிக்சர்ஸ் தரப்பில் ஒரு புது ஸ்டில் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இதை பார்க்கும்போது ஜாலியோ ஜிம்கானா அந்த சாங் வைப்லேயே இந்த படத்துலேயும் ஒரு சாங் இருக்கும் போல இருக்குது. அதில் குறிப்பாக இந்த சாங், அதாவது இப்போ இவங்க ஸ்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த சாங்கை நம்ம சிவகார்த்திகேயன் தான் எழுதியிருக்காப்புல. சிவகார்த்திகேயனுடைய லிரிக்ஸில் நம்ம அனிருத்துடைய வாய்ஸில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்மளுக்கு கூடி சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசரை இந்த மாதம் இறுதி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஏற்கனவே கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். என்ன எலவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் களி களி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ டீசர் வெளியாக போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.